என் பேர் கோபு பாலாஜி. நான் இந்த பரஞ்சோதி படத்தோடைய இயக்குனர். இந்த படம் திரு சபேஷ் மோரி அவர்கள் இசையமைத்திருக்காங்க. இந்த படத்துக்கு திரு நா முத்துக்குமார் அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. இந்த படம் கிராம சார்ந்த ஒரு படம். இந்த படத்தோட கதையில் நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கோம்னா, காதல் உறவுகளை எப்படியெல்லாம் சிதைக்குதுங்கிறதையும், உறவுகள் காதலை எப்படியெல்லாம் சிதைக்குது சிதைக்கிறாங்கங்கிறதையும் மையப்படுத்தியிருக்கோம். இது ஏன் இன்னமும் காதலுங்கிறது அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா அப்படிங்கிறத கேள்வி இந்த படத்தில் நாங்கள் கேட்டிருக்கோம். காதலிக்கிறது தப்பா அப்படின்னு தான் இந்த படத்தை நான் முடிச்சிருக்கேன். இது நிச்சயமாக படம் பார்த்துட்டு போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செகண்ட் யோசிக்க தோணும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் பரஞ்சோதி படத்தோட கதாநாயகன் சாரதி பேசுகிறேன். ஐபிஎல் சினிமாஸ் தயாரித்து வழங்கும் பரஞ்சோதி படத்தில் நான் முதல் முறையாக கதாநாயகன் அறிமுகமாகிறேன். இதில் என் கூட கஞ்சா கருப்பு சார், விஜயகுமார், கீதா, போஸ் வெங்கட், மீரா கிருஷ்ணன், சங்கர் குருராஜா இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபேஸ் முரளி அவர்கள் வந்து ரொம்ப இனிமையான முறையில் எங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. திரு நா முத்துக்குமார் அவர்கள் லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காருங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையான சாங்ஸாக வந்திருக்கு. பரஞ்சோதி படம் அப்படின்னு பண்ணும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 90s பேஸ்டு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையாளருடைய மகனாக அந்த பரஞ்சோதி படத்தில் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேங்க. ஆக்ஷன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமாக இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அதில் திரு ஸ்பீடு சையத் அவர்கள் தான் இந்த ஃபைட் மாஸ்டர், அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெரினா பீச்சில் எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஸ்டண்ட் ட்ரெயின் கொடுத்து என்னை பெரிய பெரிய பிரிச்சு எடுத்தார். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா அப்படின்ற மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அனைவருக்கும் பிடித்தமான பாடல்களாக 5 பாடல்களும் இருக்கும். இந்த வருடத்துடைய சூப்பர் டூப்பர் சாங்ஸாக கண்டிப்பாக அமையும் நான் நினைக்கிறேன். அனைவரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். கோபு பாலாஜி இயக்கத்தில் வெளிவர இருக்கும் பரஞ்சோதி படத்தோட ஆடியோ லான்ச் அன்னைக்கு. படத்தில் வந்து 5 பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லாம் இந்த படமே வந்து ஒரு ஃபோக் டச் உள்ள படம் தான். அதனால் இந்த பாடல்களும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரீரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு. ரீரெக்கார்டிங் படத்துக்கு ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்னொன்று, இந்த படத்தோட ஹீரோ வந்து தயாரிப்பாளர் ஹீரோ அவர் தான். ரொம்ப பிரமாதமாக படம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு 10 படம் நடித்த அனுபவம் மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து நா முத்துக்குமார் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு கும்பலே நடிச்சிருக்கு. படம் கலகலகலன்னு போகும். கலகலப்பான ஒரு படம் பரஞ்சோதி. நீங்களும் தியேட்டரில் படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாராட்டுவீங்க. நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ அன்சிமா ஹசன். இன்றைக்கி என்னோடய புது படம் பரஞ்சோதியோட ஆடியோ லான்ச் தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே 3 சாங் தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறது. எல்லாமே 90s தான். ஸ்டாரி ஃபுல்லாக பேக்ட்ராப் ஃபுல்லாக 90s பேக்ட்ராப் தான். அப்போது சாங்ஸ் கூட அந்த 90s எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். மியூசிக், காஸ்டியூம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த சாங்ஸும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் காப்பி நடிகர் முத்துக்கால பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பரஞ்சோதி ஆடியோ ரிலீஸில். இந்த படத்துடைய இயக்குனர் கோபு பாலாஜி சார் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண படத்தில் நிறைய படத்தில் நான் ஃபைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பேசிக்க ஒரு ஃபைட்டரு, அதனால் ஃபைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து காமெடியாக நான் நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் பேசப்படுற அளவுக்கு, இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 10 படம் 20 படம் இதை வச்சு வரக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த படத்தில் நல்ல காமெடியை அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த காமெடியை நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாரு. என்னுடன் நடித்த சக நடிகர்கள் நிறையா இருக்கிறாங்க.
அது மீனா கஞ்சாக்கர் இருக்குது அப்படி அதை தாண்டி விஜயகுமார் சார் இருக்குது அப்படி எண்பூரம் நடித்த மயில்சாமண்ணன் சிங்கமுத்தண்ணன் பாலாசிங் சார் லட்சுமண பாபா நாங்கள் ஒரு குறிப்பாக ஒரு கேங்காக வந்து ஒரு 8 சீன் 10 சீன் வந்து கலக்கியிருக்கோம் இந்த படத்தில் இந்த காமெடியும் பேசப்படும் இதையும் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இயக்குனர் வந்து இந்த படத்தில் காமெடியை நல்லா அமைச்சு கொடுத்துருக்காரு பாடல்களும் நல்லா அமைஞ்சிருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம் ஒரு நல்ல நண்பர்கள் எப்படி ஒரு ஆண் பெண் உறவு எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஒரு முதல் முறையாக தமிழில் சொன்னப்படி புது சொன்ன இன்றைக்கு ஆண் பெண் உறவு தேவையா இருக்கு இன்றைக்கு 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கு அந்த மாதிரி படங்கள் தேவையா இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு அவருடைய எல்லா படங்களும் ஒவ்வொரு உறவுக்கும் இலவக்கிரமா இருக்கும் அப்படி ஒரு இன்னைக்கு சவு இன்னைக்கு தமிழ் கலாச்சார உறவுகள் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்குன்னு அவருடைய படங்கள் எடுத்து பார்த்தாலே போதும் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு அந்த படங்கள் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு உறவு சொல்லக்கூடிய படங்களா இருக்கு அதுதான் வந்து ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி வி சேகர் ஐயாவுடைய படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் பிடிச்ச மப்பில்ல இது முத்திருப்பா அந்த பாரலாசிரியர் முத்துக்குமாரம் இருக்கிற அவரும் மேடையில வரணும் மேடையில வந்து உட்கார்ந்து இருக்கிறது முத்துக்குமாரம் என்னுடைய நண்பர் நானும் வந்து மேன்ஷன்ல இருக்கும்போது அவரும் அடிக்கடி என் கூட வருவாரு அதனால வந்து நானும் தங்கம் எல்லாருமே வந்து ஒரே அறையில இருந்து வந்தவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த திரும்பவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவங்க எல்லாரையும் நான் வந்து மனமோந்து வரவேற்கிறேன் குறிப்பா ஊடகவியலாளர்கள் அனைவரையும் வந்து நான் வந்து அன்போட உன்னூர் வாழ்த்துக்கிட்ட இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நல்ல படங்கள்ன்றது தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா இந்த சமூகம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படங்கள் எல்லா விஷயங்களையும் மீறி கண்ணில் கருத்து சொல்லக்கூடிய படங்கள் இங்கே ஆதரிக்கிறோம் கூடுதலாக நன்றி வணக்கம் எப்போதுமே நான் மகளிரணி பக்கத்தில் தான் உட்காருவேன் அது இங்கே பார்த்தா என் மண்ணை சார்ந்த சித்தப்பா பேரரசு டைரக்டர் வந்து ஏதோ நான் சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இங்கே என்ன உட்கார்ற இங்கிட்டு போ அப்படின்னு கம்பு வச்சு விரட்டுறாரு என்ன பண்ணுறது வீட்டில் போனால் பொண்டாடி பிரச்சனை இங்கிட்டு வந்தால் சித்தப்பாக்கள் பிரச்சனை பல பிரச்சனையாக இருக்கு ஒரே நிமிஷம் சார் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் அழைப்பு வந்திருக்கு அண்ணே செல்வமணியன் எனக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எப்படி ஆடியோ கவுன்சில் வந்து வேகமாக சீக்கிரமாக வந்துச்சோ அதே மாதிரி இந்த படமும் எல்லா திரையரங்களையும் ஓடி நிறையா இந்த தயாரிப்பாளர் பணத்தை கொட்டோ கொட்டோனு கொட்டி அல்லடுங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிறங்க இன்னமும் நிறையா படங்கள் எடுக்கணும் அப்போத்தே நம்மளை நடிக்க கூப்பிடுவாங்க இப்போ இடையில பேரரசு பாதையினை மறந்துட்டார் அடுத்த படத்தில் நிச்சயம் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த மாதிரி பழகணும் அவருக்கு அவர் படம் பண்ணி அது ரிலீஸுக்கு தயாரிக்கிற இந்த இசை வெளியீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி அப்புறம் பரஞ்சோதி டைட்டில் ஒரு உதயமாக டைட்டில் சூப்பர் டைட்டில் பரஞ்சோதி கிழக்கிய உரையில் வந்து ஹீரோவுடைய பேரும் பரஞ்சோதி நினைக்கிறேன் அது அந்த பேரே வெற்றிகரமான பேர் தான் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு அதை புரிஞ்சு ஒரு ஜாதி அடிப்படையில் ஒரு ஜாதி வெறிக்குள்ள ஒரு காதலுங்கிறது தெரிய வந்துச்சு அப்புறம் விஜயகுமார் சார் நடிச்சிருக்காரு கன்ஃபார்ம் போச்சு நான் வேறு பாதிக்கணுமா இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை கதைனால அவரை தான் கூப்பிட்றாங்க அது பாதிக்கணுமா பெரிய கிட்ட பெரிய வெற்றி அடைந்தது காதல் இப்போ காதல் சோர்வி பண்ணுற யாராவது பிரம்மாண்டமாக படம் பண்ணுற ஒரு டைரக்டர் சங்கர் சார் யார் எவ்வளோ பிரம்மாண்டமாக படம் பண்ணாலும் பார்த்து எனக்கு வேப்பு வராது சரி அந்த மாதிரி டெக்னிஷன் போட்டு அதோட செலவு பண்ணால் நம்மளும் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்கும் இந்த லவ் ஸ்டோரி பண்ணுற டைரக்டர் போட்டால் மட்டும் எனக்கு கொஞ்சம் நம்ம மட்டும் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வரும் நான் டைரக்டர் அப்புறம் செய்வோம் முன்னாடியே நிறைய கதையில் ஆரம்பிப்பேன் எல்லாம் குடும்ப பிரச்சனை இல்லை ஊர் பிரச்சனை சமுதாய பிரச்சனை இந்த மாதிரி கதையாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போனால் நினச்சாலும் வராது அது போகட்டு வேறு வீட்டில் அப்படியே போயிடும் அதுக்கு இதை பற்றி ஆம்பளைக்கு வந்து பெரிய தைரியங்கிறது
பண்ற பொண்ணுட்ட லவ் சொல்றதான். அந்த தைரியம் எல்லாம் படிக்கும் வந்துடாது, நம்மளுக்கு எதுக்கு வந்ததில்லை. அதனால அந்த காதல் கதை உங்களுக்கு வர மாட்டேங்குது. இந்த படத்தில் குடிசர் என் லட்சுமணன் இந்த காலகட்டத்தில் துணிஞ்சு படம் எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து ஒரு படம் எடுக்கணும். கோபு பாலாஜி மிகப்பெரிய இயக்குனராக வரணும். அப்புறம் இசையமைப்பாளர் சபீஷ் முரளி சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனர்ஜியா சாங் கட்டோம். ஓப்பனிங் சாங் சரி, எல்லா சாங்கும் எனர்ஜியாக இருந்தது. அதனால் அந்த மலை சாங்கும் மூடு மரம் போட்டிருந்தீங்க, அதுக்கும் சொல்ல தேவையில்லை. ஆனால் பட்டிக்கலாக இருந்தீங்க. மொத்த குழுவுக்கும் என் வாழ்த்துக்கள். அப்புறம் மாஸ்டர் பரஞ்சோதி பட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற கலை குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களே, தனித்தனியாக பெயர்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போதாது. இந்த பரஞ்சோதி படத்திலே நானும் பங்கு பெறுகின்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இயக்குனர் கோபு பாலாஜி அவர்கள் முதல் படமாக இருந்தாலும் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா காட்சிகளையும் மிக அழகாக சிறப்பாக, எழுத்தாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் கதை சொல்கின்ற விதமாக இருந்தாலும் மிக நன்றாக செய்திருக்கிறார். ஆகவே இந்த கதை காதல் கதையாக இருந்தாலும் ஒரு காவியமாக இது நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் ஜாதி மத பேதமின்றி இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல காதலுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. ஆகவே இப்படி நாம் பேசிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதை செய்கையிலேயும் செய்ய வேண்டும் என்பதற்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட படங்கள் நிச்சயமாக வருகின்றது. ஆனால் இந்த ஜாதியை அதிகப்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற காரணம் அரசியல்வாதிகள் தான். எதுக்கெடுத்தாலும் ஜாதி 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 ஜாதி, மனித ஜாதி என்று நினைக்க வேண்டும், அத்தனை பேரும் மக்கள் என்று நினைக்க வேண்டும். அந்த காலம் வரும் வரை இந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். மக்களாக பார்த்து தான் அதை முடிவு பண்ணணும், மக்களாக தான் திருந்தணும். ஆகவே இந்த பரஞ்சோதி படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் நாள் முதல் ஷோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பார்த்துட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு கிளி கிளியும் கிளிக்கிற சினிமாவுடைய வெறித்தனமான ரசிகர்களுக்கு வணக்கம். ஏன் அவங்களுக்கு நான் முதல் இந்த வணக்கம் சொல்கிறோம்னா, இன்றைக்கி சினிமா அவங்ககிட்ட கையில் அவங்க கையில் கிடச்சிக்கிட்டு வர்ற பாடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால தான் முதல் அவங்களுக்கு வணக்கத்தை வச்சுட்டேன். இது வந்து என்னுடைய சுயநலத்துக்காக தான் வச்சுருக்கேன், யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம். இங்கே வந்திருக்கும் அனைத்து தொலைக்காட்சி, பத்திரிகை மற்றும் திரைப்பட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பரஞ்சோதி படத்தோட பாடல் மற்றும் இசை ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. அதுக்காக சபீர் முரளி சாரும் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேலையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கஞ்சா கற்பனை பற்றி முதல்ல அண்ணா தான் கூப்பிடுறது, பயப்படாதீங்க. அங்கந்தான் செட்டில் எப்போதுமே கலாய்ச்சிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ரீ டைம் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது எல்லாருக்கும், எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட்டுக்கு. அப்போது அந்த ஃப்ரீ டைம் நல்லா போனால் தான் நல்லா நடிக்க முடியும். எப்போவுமே ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மைண்ட் செட் நல்லா இருந்தால் தான் நடிக்க முடியும். தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்செட் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நடிக்கிறேன். எஸ்பெஷலி ரொமான்ஸ் இந்த மாதிரி சீன் பண்ணுறதுக்கு, அஃப்கோர்ஸ் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நடிப்பில் ரொம்ப கஷ்டமானது காமெடி தான். அது பண்ண தெரிஞ்சிச்சுன்னா எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். அப்போது நான் ஃபஸ்ட்டு படம் தமிழில் பண்ணும்போது கோபண்ணா என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் முதல் படம் எடுக்கும்போது அந்த படத்தில் கதாநாயகி நீ தான் பண்ணணும்னு. அதே மாதிரி அவங்க முதல் படம் எடுத்தப்போ என்ன தான் கூப்பிட்டேன் ஹீரோயினா. வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம், வெரி ஹாப்பி.
அண்ட் திருஷ்யம் முடிச்சு தெலுங்கு திருஷ்யத்துக்கு ஆஃபர் வந்த அதே டைம்ல தான் கோபண்ணா எந்த படத்துக்கும் என்ன கூப்பிட்டுருந்தது. ஸோ கோபண்ணா கிட்ட நான் முதல்ல நான் சத்தியம் பண்ணிருந்தேன், அவங்க படத்துக்கு தான் நான் நடிப்பேன்னு. டூ இயர்ஸ் முன்னாடி நான் அவங்க கிட்ட சொன்னேன். அதனால தெலுங்கு படம் வேணாம்னு சொல்லி தான் நான் தமிழ் பரஞ்சோதி படத்தில் நடித்தேன். ஒரு கேரக்டர் நான் மலையாளத்தில் பண்ணிட்டேன் இந்த டைம்ல வரல. ஸோ இந்த படத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இங்க வர்றதுக்கும் உங்க முன்னாடி இப்படி பேசுறதுக்கும் ஒரு இது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவான்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியாக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரஞ்சோதி பற்றி ரெண்டே ஒரு வார்த்தை தான். ஒரு அருமையான கதை. இப்போ தமிழ் திரையுலகத்தில் வந்து கதைன்றது தேட வேண்டியதாகிடுச்சு, ரொம்ப மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு கதையோடு வந்திருக்காரு கோபு பாலாஜி அவர்கள். ஒரு அருமையான ஒரு கார், ஒரு சின்ன ஜாதி பிரச்சனை தான். நீங்கள் எங்களை விட இங்கே உழைத்தவர்களை விட உங்களிடம் இருக்கிறது எங்கள் படத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், எனது சக நண்பர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் குடும்பத்தார்கள் நிறையா இருக்கீங்க, மீடியாக்கள் நிறையா இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பரஞ்சோதி அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிப்பு சில இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சாரோடைய கதாநாயகனோட பேர் பரஞ்சோதி. பாஞ்சாலி பாஞ்சாலியில் ஒரு பாட்டு வந்தாலே அந்த பேர் வரும். கோபு பாலாஜி என் கூட 2006 நான் வந்து திமிரு படம் பண்ணுறப்ப என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணாமல. இது ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கிற ஜோதி மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஜோதியாய் வெற்றி என்ற ஜோதிகளை வந்து இது சொல்லிக்கணும், அதை பார்க்கணும். அப்புறம் அண்ணன் சபேஷ் மொழியாங்க, அவங்க வந்து மாயாண்டி விடுவார் இந்த படத்தில் வந்து இந்த மூஞ்சியை பார்க்க முடியும்னு கதை இருந்தால் நல்ல கதையாக இருந்தால் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து கொடுக்கணும். நாலுறதுக்கு முன்னாடி அவர் மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸில் அழுகு வச்சுருந்தார். அந்தளவுக்கு ஒரு இசையமைப்பாளர்கள் அவங்க இருக்கிறப்ப இந்த ஃபேமிலி படம் வந்து எப்படியோ வந்து அதர் லாங்குவேஜுக்கு போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி படமும் அமையும் அமைய வேண்டும் என்று எல்லா வள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பரஞ்சோதி திரைப்பட இசை வெளியீட்டு விரிவாக்கு வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, ரசிகர்களே, திரைத்துறையின் என்னோடு இணைந்து பணியாற்றும் சக கலைஞர்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஏறக்குறைய வந்து 10-20 லட்சம் டிவிடி வித்துருக்காங்க, ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இதை வந்து ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இது நான் சொன்ன விஷயந்தான், விஜயகுமார் சார் சொன்னதால் நீ சொல்கிறேன். இதை ஒழுங்குபடுத்தலைன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள், சேட்டலைட் ரிலீஸ் பண்ணுங்கள், ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுங்கள், டிவிடியில் கொடுங்க, கேபிள் டிவியில் போடுங்க. முன்னாடி 2000 தியேட்டர்ஸ் இருந்தது, 2700 தியேட்டர்ஸ் இருந்தது. அப்போ பணம் பார்க்குற ஆடியன்ஸ் 4 கோடி பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 7 கோடி பேர் ஆகிட்டாங்க. அப்போ 2700 தியேட்டர்ஸ் வந்து 6000 தியேட்டர் மாறி இருக்கணும், ஆனால் 800 தியேட்டர் அன்றைக்கி மாறிடுச்சு. அன்னைக்கு 1.50 ரூபா கொடுத்தா வந்து நாகரிகமாக படம் பார்க்கலாம், இன்றைக்கி 100 ரூபா கொடுத்தா கூட நாகரிகமாக படம் பார்க்க முடியாது. சரி, 3 நாள் கட்சி போய் படம் பார்க்கலாம்னா தேட்டரில் படம் இருக்காது. முதல் வெள்ளி சனி ஞாயிறு எந்த தேட்டரும் விற்கிறது, தேட்டர் ரேட்டும் கொடுக்கறதில்ல. 50 ரூபா டிக்கெட்னா 200 ரூபா டிக்கெட், 300 ரூபா தான் டிக்கெட்டு. சரி, திங்கட்கிழமை போய் படம் பார்க்கலான்னா திங்கட்கிழமை எந்த ஷோ எந்த படம் ஓடுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ தேட்டர்லேயும் அவன் படம் பார்க்க முடியாது. இந்த நிலைமை மாறி இதை தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் பேசியிருக்கோம், நானும் சொல்லியிருக்கேன். பல்வேறு சின்ன தயாரிப்பாளர் குரல் தான் இது. அவங்களோட ஒழுங்கு பண்ணி அதை எங்களுக்கு பல 100 கோடி எங்களுக்கு வருமானம் வேண்டாம். நாங்கள் போட்ட 2 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே தான் இந்த திரைப்படங்கள், இதுதான் மிடில் கிளாஸ் பட்ஜெட் இருக்குது. இதை வருமானம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வழியை பண்ணுங்கள். இதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது. இதை ஒழுங்கு பண்ணி கொடுக்குறதுதான் இந்த தயாரிப்பாளர் போல பல நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளரோட வேண்டுகோள். அதை சேர்ந்து இந்த அரசாங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து பண்ணுவோம், நிச்சயமாக பண்ணும் அது.
ரோமியோ ஜூலியட். இது ஒரு ஏர்பன் லுக்கில் இருக்கிற ஒரு ஃபிலிம். எனக்கு நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் வந்து தென்னமரம் வந்து மாட்டு வண்டி இப்படி பாடி பார்த்துட்டு இருந்த எனக்கு நடுவில் கொஞ்சம் பில்டிங்கு கார்லாம் ஓடிச்சு இந்த படத்தில். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சேஞ்சாக எனக்கு இருந்துச்சு பர்சனலாக. ஸோ அதனாலேயே வந்து இல்லை சாங்ஸ் வந்து வேறு வேறு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி பேட்டர்னில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து சொன்னார். அப்புறம் ஒவ்வொரு சாங் சீக்வன்ஸும் உட்காந்து டீட்டெயிலாக பேச ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் எப்படி நம்ம வந்து வேரியேஷன் கொடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் 5 songs, அதில் 2 பாடல் வந்து விஷால் டட்லானி மியூசிக் கம்போசர், அந்த பாலிவுட் மியூசிக் கம்போசர், அவர் 2 பாட்டு பாடியிருக்காரு. அனிருத் அவர்கள் வந்து 1 பாட்டு பாடியிருக்காங்க. சுனிதா சாரதி 1 பாட்டு பாடியிருக்காங்க. கேரளத்தில் இருந்து வைக்கம் விஜயலட்சுமி, விஷுவலி சேலஞ்சு வைக்கம் விஜயலட்சுமி, அவங்க 1 பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க. அண்ட் அந்தோனிதாசன் 1 பாடல் பாடியிருக்காங்க. அண்ட் சாங்ஸ் வந்து மதன் கார்கி அவர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காரு. அப்புறம் தாமரை மேடம் அவங்க 1 சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் ரோகேஷ் வந்து டண்டனகா சாங் வந்து ரோகேஷ் வந்து எழுதியிருக்காரு. டண்டனகா சாங் ஒரு பெரிய பூஸ்ட் எங்கள் டோட்டல் டீமுக்கு, ஏன்னா அந்த சிங்கிள் லான்ச் ஆன டைம்லேருந்து இனி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த சாங்க்கு. ஸோ அது இன்னைக்கு இந்த எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஆல்பம் லான்ச். ஸோ அது அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு டேக் ஓவர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் நந்தகோபால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல மனிதர், ஏன்னா வந்து ஒரு சில பேர் பார்க்கும்போது அது தோணும் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து இந்த ஒரு தொழிலை பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கான என்ன எல்லாம்